எத்தனை முறை விமர்சனங்கள் வந்தாலும் திருத்திக் கொள்ளாத விடியா திமுக ஆட்சியில் கிருஷ்ணகிரி அருகே அடிப்பம்பை மறைத்து சாலை அமைத்துள்ள சம்பவம் நகைப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியில் திராவிட மாடல் சாலை அவலங்கள் தொடர்கதையாகி வருகின்றன ஜீப்போடு சேர்த்து தார் சாலை அமைப்பது பைக்கை அகற்றாமல் சாலை போட்டது என தமிழ்நாடு முழுவதும் நிர்வாக திறமையற்ற ஆட்சியின் அவலத்தை தோலுரித்து காட்டியது இதற்கெல்லாம் உச்சபட்சமாக சாலையின் நடுவில் மின்சார கம்பங்களை வைத்து தார் அமைத்தல் திமுக அரசு சர்ச்சையில் சிக்கியது இது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே அடிப்பம்புகளை மறைத்து சாலை அமைப்பது குறித்து அடிக்கடி செய்தி வெளியாகி வருகின்றன அந்த வகையில் தற்போது மீண்டும் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் புளியம்பட்டியில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது இந்த நிலையில் பழைய சாலை ஓரமாக மக்கள் பயன்பாட்டில் இருந்த அடிப்பம்பை மறைத்து புதிய சாலை அமைத்துள்ள வீடியோ காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அடிப்பம்பை சாலை மட்டத்திலிருந்து உயர்த்தி தண்ணீர் பிடிக்கும் வகையில் அமைத்த பின்னர் புதிய சாலை அமைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படை விதியை கூட ஒப்பந்ததாரர் கடைபிடிக்கவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர்